சென்னையில் மாநகர பேருந்தில் இருந்து விழுந்து கிடந்த நடத்துனர் குடும்பத்துக்கு 10 லட்சம் நிதி உதவி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியா சீனா ஒப்பந்தம் எதிரொலி. கிழக்கு லடாக் எல்லையில் இராணுவத்தை திரும்பப் பெறும் இந்தியா சீனா. உத்தரப்பிரதேசத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. மீட்பு பணிகள் தீவிரம். திருவண்ணாமலை சாத்தனூர் அணையில் இருந்து உபரி நீர் திறப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் iPhone 16 செல்போன் உற்பத்தியை அதிகரிக்க பாஸ்கான் நிறுவனம் நடவடிக்கை. நவீன சாதனங்கள் இம்மாத இறுதியில் தமிழ்நாட்டு தொழிற்சாலைக்கு வந்து சேரும் என அந்நிறுவனம் தகவல். டானா புயல் காரணமாக ஒடிசா உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை. அனைவரின் ஒத்துழைப்பால்தான் இது சாத்தியமானதாக அம்மாநில முதலமைச்சர் மோகன் சரண் அறிவிப்பு. திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியா நியூசிலாந்து இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி 156 ரன்னில் சுருண்டது இந்தியா. பேட்னர் 7 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தல். 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் மயிலாடுதுறை மருத்துவமனைக்கு என்ன செய்தார்கள் என பட்டியலிட முடியுமா? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் வா சுப்பிரமணியன் கேள்வி. தென்காசி சுற்றுவட்டார பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை. செங்கோட்டை, பாபூர் சத்திரம், மேக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதி. கல்வராயன் மலைப்பகுதியில் மதுவிலக்கு போலீசார் அதிரடி சோதனை. கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படுத்திய 5 டன் வெள்ளம் பறிமுதல். நடிகை சமந்தா விவகாரம் குறித்து சர்ச்சையாக பேசிய தெலுங்கானா அமைச்சர் துரைக்காவுக்கு நீதிமன்றம் எச்சரிக்கை. அமைச்சரின் கருத்து மிகவும் ஆட்சேபனக்குரியது என ஹைதராபாத் சிவில் நீதிமன்றம் கண்டிப்பு. தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது மைக்கில் கோளாறு ஏற்பட்டது. தவறாக பாடவில்லை. தான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தி பாதியில் நிறுத்திய சர்ச்சை எழுந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி விளக்கம். நத்தம் அருகே மரத்தின் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. 20 பயணிகள் காயம். ஓய்வுதாரர்களை குறிவைத்து இணைய மோசடி. சைபர் குற்றப்பிரிவு போலீசார் எச்சரிக்கை. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி நிறுத்தம். ஆண்டு பராமரிப்பு பணி காரணமாக 600 மெகாவாட் உற்பத்தி நிறுத்தம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு நவம்பர் 29ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்து உதகை நீதிமன்றம் உத்தரவு. பிரபல ரவுடி லாரன்ஸ் பிஸ்னோயின் சகோதரர் குறித்து தகவல் அளித்தால் 10 லட்சம் வெகுமதி. தேசிய புலனாய்வு முகமை அறிவிப்பு. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். அனைத்து செலவுகளுக்கும் மத்திய அரசை நம்பியிருக்கும் புதுச்சேரி அரசால் முடியும் போது தமிழக அரசால் முடியாத என கேள்வி. குற்றவியல் வழக்கறிஞர்கள் நியமனத்தில் விரைந்து நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு. குறுகிய காலத்திற்குள் காலியாக உள்ள வழக்கறிஞர் பணியிடங்களை நிரப்ப உரிய நடவடிக்கை எடுத்ததற்கு பாராட்டு. பெங்களூருவில் கட்டட விபத்தில் மேலும் ஒரு தமிழர் பலி. இடிபாடுகளில் இருந்து மேலும் ஒருவர் உடல் மீட்கப்பட்ட நிலையில் பலி எண்ணிக்கை 9ஆக உயர்வு.
விழிஞ்சம் துறைமுக பகுதியில் கடல் நீரை ஆகாயம் உறிஞ்சும் காட்சி, வைரலாகும் வீடியோ. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டுத் திடலில் வீரமங்கை வேலு நாச்சியார் பேனர், காமராஜர் தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் கட்டோட்டுகளை தொடர்ந்து வேலு நாச்சியார்.